सकतो सकनो सकवाई तेजस्वीनामस्तु मिशाई ओ शांति शांति शांति। ஐந்தாவது ஸ்லோகம். நைததேவம் யதா தத்வம் யதகம் வச்மி தத்ததா ஏவம் விவததாம் ஹேதும் சக்தயோ மே துரத்யயாஹ. இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் உத்தவர் ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கான பதிலை பகவான் கூறி வருகின்றார். உத்தவருடைய கேள்வி, ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த உலகத்தை விதவிதமான கோணத்தில் விதவிதமான எண்ணிக்கைகளுடன் பிரித்து உபதேசத்தை செய்கின்றார்கள். நீங்களும் கிருஷ்ண பகவானாகிய நீங்களும் 28 தத்துவம் என்று ஒரு பிரிவை சொன்னீர்கள். சிலர் வந்து வேறு விதத்தில் கூறுகின்றார்கள் என்று பல கருத்தை இவர் இங்கு குறிப்பிட்டார். சிலர் வந்து 26, சிலர் 25 தத்துவம், சிலர் 7 தத்துவம், 9, 11, 17, 16, இப்படியெல்லாம் விதவிதமாக கூறுகின்றார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இந்த உலகத்தை பிரித்து இந்த உலகத்தினுடைய தத்துவத்தை விளக்குகின்றார்கள். பிறகு 3வது ஸ்லோகத்தில் கேட்டார், ரிஷிகள் எத் விவக்ஷயா, மனதில் எதை மையமாக கொண்டு இப்படியெல்லாம் உபதேசம் செய்கின்றார்கள். அதாவது இந்த டீச்சிங்கில் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, தொடர்ச்சி இல்லை, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உபதேசம் செய்கின்றார்கள். அதாவது ஆத்மா அனாத்மா அல்லது பிரம்மன் மாயைன்னு பிரித்து இந்த மாயையை பல விதத்தில் பிளவைப்படுத்தி விதவிதமாக உபதேசம் செய்கின்றார்கள். இதனுடைய தாத்பரியம் என்ன, இன்டென்ஷன் என்ன, ஏன் இப்படி உள்ளது? அதற்கு பகவான் எப்படி பதில் சொன்னார்? பகவானுடைய பதில், அவர்கள் கூறுவதை அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஏவம் ச சந்தி சர்வத்ர பாஷந்தே பிராமணா யதா யுக்தம் ச. யுக்தம்னா ப்ராப்பர். பிறகு எதன் அடிப்படையில்? இவர்கள் பிரம்மத்தை பலவாக கூறவில்லை. ஒருத்தர் வந்து 8 பிரம்மன், ஒருத்தர் 26 பிரம்மன், ஒருத்தர் 27 பிரம்மன் சொல்லலை. மதியாம் மாயாம், என்னுடைய மாயா தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அதைத்தான் இவ்விதம் பிரித்து உபதேசம் செய்கின்றார்கள். இப்போ இவங்க எடுத்துட்டது என்னன்னா, என்னுடைய மாயையிலிருந்து சில தத்துவங்களை எடுத்துக் கொள்கிறார்கள். அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் பிரித்து உபதேசம் செய்கின்றார்கள். ஆகவே அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார். பிறகு 5வது ஸ்லோகத்தில், யாராவது நான் சொல்றது தான் சரி, நீ சொல்றது தப்பு என்று சொன்னால், அதை ரொம்ப அழகா சொல்றார், ந ஏத தேவம் யதா ஆத்தத்வம், யதா த்வம் ஆத்த, எவ்விதம் நீ சொல்கின்றாயோ, ந ஏதது, அது அப்படி அல்ல. பிறகு எது அகம் வச்மி, நான் என்ன சொல்கின்றேனோ தது ததா, அதுதான் சரி. இப்படி ரொம்ப பேர் இருக்கிறார்கள். நம்ம ஏதாவது சொன்னால் அது தப்பு, அதுக்கு அவங்களுடைய லாஜிக் என்ன தெரியுமா? நீ சொல்றதுனால, நான் சொல்றது ரைட், காரணம் என்ன? அது நான் சொல்றதுனால. இப்படி வந்து நான் சொல்றது தான் சரி,
நீ சொல்றதெல்லாம் தப்புன்னு யாராவது கூறினால், பகவான் இரண்டாவது வரியில் சொல்றார், அவர்களெல்லாம் என்னுடைய மாயையினுடைய வசத்தில் இருக்கின்றார்கள், அவங்கெல்லாம் என்னுடைய மாயையில வீழ்ந்து விட்டார்கள், உண்மையிலிருந்து விலகி சென்று விட்டார்கள். அதை கூறுகின்றார், ஏவம் விவததாம் ஹேதும், இவ்விதம் ஒருவருக்கொருவர் சர்ச்சையிட்டு கொள்வது அதற்கான காரணம், மே சக்தயக, என்னுடைய சக்தி, என்னுடைய மாயா சக்தி, துரத்தியாக, அவ்வளவு சுலபமாக தாண்ட முடியாத என்னுடைய மாயா சக்தி, என்னுடைய மாயையினுடைய வசத்தில் அவர்கள் வீழ்ந்து துரத்தியாகனா அவ்வளவு சுலபமாக தாண்டிவிட முடியாத மாயையில் வீழ்ந்து அவர்கள் வாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப யாரெல்லாம் நான் சொல்றது தான் சரி, நான் சொல்ற விதம்தான் சரி, இனி ஒருவர் சொல்வதெல்லாம் தப்புன்னு சொல்லி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் மாயையினுடைய வசத்தில் வீழ்ந்துள்ளார்கள். இதை நம்ம இங்க பார்க்கிறோம். அதாவது வந்து வீட்டில எல்லாம் ரகல பண்ணி எல்லா இடத்துலயும் ரகல பண்ணிட்டு வேதாந்தத்துக்குள்ள வந்துடும், வேதாந்தம் படிச்சுட்டு வேற விதத்துல வேதாந்தத்துல ரகல, நான் சொல்றதுதான் சரி, நீ சொல்றது தப்பு, நான் சொல்றது ஸ்ட்ரைட் ரூட், நீ சொல்றது வந்து ரவுண்ட் அபவுட் ரூட், நீ சொல்றபடி போனோம்னா பல ஜென்மம் எடுக்கும், நான் சொல்றபடி போனா இப்பவே மோட்சத்தை அடைஞ்சிடலாம், இப்படி எல்லாம் தான் சொல்றது தான் சரி மற்றவங்க எல்லாம் தவறு. இது வந்து எல்லாத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பேசிக் சம்ஸ்காரம். நான் பார்க்கறது சரி, நான் சொல்றது சரி, நீ பார்க்கறது, நீ நினைக்கிறது, உன்னுடைய புத்தியிலிருந்து வர்றதெல்லாம் தப்பு. இந்த சம்ஸ்காரத்தோட வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டு வேதாந்தம் படிச்சுட்டு நான் சொல்றது தான் சரின்னு யாராவது கூறினால் அது அவர்கள் உண்மையிலிருந்து விலகி விட்டார்கள், என்னுடைய மாயையினுடைய வசத்தில் வந்து விட்டார்கள். இனி இதிலிருந்து அவர்கள் எப்பொழுது விடுபடுவார்கள், அதற்கு என்ன உபாயம், அடுத்த ஸ்லோகத்தில் மேலும் பகவான் விளக்கத்தை தருகின்றார். யாசாம் வேதிகராதாசி விகல்போ வததாம் பதம் ப்ராப்தே சமதமேப்யேதி வாதஸ்தமனுசாம்யதி. இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. சிலர் வந்து வேதாந்தம் அல்லது மோக்ஷ சாஸ்திரம் அப்படிங்கிற பெயர்ல அடிப்படையிலேயே சில தவறான கருத்துக்களுடன் இருக்கின்றார்கள். இப்ப மோக்ஷம்னா என்ன, அதுக்கு சில பேர் அடிப்படையா செய்யற தவறுகள் வந்து சொர்க்கத்துக்கு போறதுதான் மோக்ஷம், அப்படி வந்து லட்சியத்தை தவறா சொல்லி பிறகு அதற்கான பாதையையும் தவறாக காட்டுபவர்களும் இருக்கின்றார்கள். அத உபநிஷத்துல வந்து பார்வையற்றவன் பார்வையற்றவனை வழிநடத்துவது போலங்கிற உதாரணம் எல்லாம் இருக்கு. அப்படி வந்து பேசிக்கா அடிப்படையிலேயே தவறான உபதேசமும் இருந்து கொண்டு வருகின்றது. அதை வந்து ஒரு ஆசிரியர் கரெக்ட் பண்ணும் பொழுது, அதை சரிப்படுத்தும் பொழுது கண்டிப்பா இது தவறுன்னு சொல்லித்தான் ஆகணும். காரணம் என்ன, தவற தவறுன்னு சொல்றதுக்கு தான் ஆசிரியர் தேவைப்படுகின்றது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சரியான சம்பிரதாயத்துக்கு வந்து சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி யாருமே தவறாக நமக்கு உபதேசம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நாமளாகவே எத்தனையோ கற்பனைகளை வச்சுருப்போம், எத்தனையோ தவறான கற்பனைகள் உருவாகி இருக்கும். குறிப்பாக இந்த யோகத்துக்கும் ஞானத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கே, இதில் இன்வேரியபிளி எல்லாருமே ஆரம்பத்தில் தவறு செய்வார்கள், அது இயற்கை. அதாவது வந்து யோகம் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும், நம்ம ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் யோகத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, இதுல எல்லாம் நம்ம வந்து யாருமே நமக்கு தப்பா சொல்லி கொடுக்க வேண்டாம்.
நம்ம புத்தியே நமக்கு தப்பா சொல்லி கொடுத்துரும். அப்படி ஒரு சிஷ்யன் குரு இடத்துல வரும் பொழுது ஏற்கனவே பல தவறான கருத்துடன் வந்திருப்பான், அல்லது கேட்டதை தவறாகவும் புரிஞ்சிருப்பான், அல்லது சில பேர் தவறாக சொல்லி கொடுத்ததையும் இவன் கேட்டுட்டு வந்திருப்பான். அப்போ குரு வந்து நான் அத்வைதத்தை பின்பற்றணும் எல்லாம் சரி அப்படின்னா அவனுடைய குழப்பம் இப்போ டபுள் மடங்கு ஆயிடும். ஏற்கனவே குழம்பி வந்திருக்கான், அவனிடத்துல இதுதான்னு தெளிவாக சொல்லி கொடுக்காம இதுதான் சரி இது தவறுன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் ஒத்துக்கலான்னாலும் ப்ராப்ளம், அதே சமயத்தில் நான் சொல்கிறது தான் சரி மீது எல்லா தப்புனாலும் ப்ராப்ளம். அப்போ இப்போ எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல அப்படின்னா, நாம் சில தவறான கருத்துக்களுடன் சாஸ்திரத்துக்குள்ளே வருவோம், அந்த தவறான கருத்துக்கு பொறுப்பு நம்ம தான், அல்லது நம்ம மேலே அந்த பொறுப்பு எடுத்துக்க விரும்பலைன்னா பகவானோட மாயையில் போட்டுருவோம். ஏன்னா பகவான் தான் சொல்லிட்டாரே, துரத்தியாக மே சக்தியாக, என்னுடைய கடக்க முடியாத மாயையில தான் எல்லா குழம்பி மோகப்பட்டு இருக்கின்றார்கள். அப்படி நம்ம அந்த மாய வசத்துல எத்தனையோ தவறான கருத்துக்களுடன் நம்ம வந்திருப்போம். அதுல ஒரு பெரிய கருத்து என்னன்னா, இந்த ஸ்தூல உடலோடையே 1000 நாள் உயிர் வாழ முடியும், இப்படி எல்லாம் சில கற்பனைகள் சாஸ்திரம் புராணத்துல எல்லாம் வேற படிச்சுட்டு வருவோம். எது அர்த்தவாதம் எது தாத்பரியம்னால நமக்கு தெரியாது, எது ஒரு கற்பனைக்காக கதைக்காக சொல்லப்பட்டது எது கருத்துன்னு தெரியாம வந்திருப்போம். அப்ப ஆசிரியர் பல சமயங்கள்ல நெகேட் பண்றது நிஷேதம் பண்றது அவருடைய டீச்சிங்கா இருக்கும், அது கவனமா பண்ணுவார். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நாம என்ன சில கருத்துக்களை மனசுல வச்சிருக்கிறோமோ அது வெறும் புத்தியில மட்டும் இருக்காது, எமோஷனலா அது மேல ஒரு அட்டாச்மெண்ட் நமக்கு வந்துடும். நம்மளுடைய கருத்துக்கள் ஜட்ஜ்மெண்ட் மேலையும் உணர்வு பூர்வமா ஒரு பற்று இருக்கும், ஆகவே அவனுடைய மனதை புண்படுத்த கூடாதுன்னு சொல்லி ஒரு தவறான கருத்தை சிஷ்யன் சொன்னாலும் குரு ஆரம்பத்துல ஒத்துக்குவார், ஆமா அது அப்படித்தான் அப்படி, அது தவற வரவேற்கிறார்னு அர்த்தம் இல்ல, அவனை வந்து துன்புறுத்தாம அவனுக்கு அறிவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆகவே குரு வந்து நிஷேதமும் செய்வார், இது தப்பு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார், ஆனா அது படிப்படியாக சொல்லுவார். இப்போ அந்த உதாரணத்தை நம்ம இங்க எடுத்துக்கொள்ள கூடாது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆசிரியர் வந்து சரியான மோட்சத்தை அறிமுகப்படுத்துறார், அந்த மோட்சத்துக்கான உபதேச விதத்தையும் சரியா அறிமுகப்படுத்துறார். அப்படி அறிமுகப்படுத்தும் பொழுதே பல விதத்தில் நாம் உபதேசத்தை செய்யலாம். அதுக்கு இங்க காரணத்தை சொல்றார் கிருஷ்ண பகவான். அதாவது ஒரே ஒரு பாதைங்கிறது உண்மை, ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிறது உண்மை. அந்த ஸ்ட்ரெயிட் லைனை சிம்பிளாக சொல்ல வேண்டும்னா, நாம் செய்கின்ற அனைத்து கர்மாக்களும் சித்த சுத்திக்காக. அந்த சித்த சுத்தின்னு ஒன்று வந்துடுதுன்னு சொன்னால் பிரமாணத்தின் மூலமாக ஞானத்தை அடையணும். இதுதான் சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சித்த அசுத்தி இருக்கும், ஆகவே ஒருத்தர் செய்கிற சாதனையை இனியொருத்தர் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அவரவர்களுக்கு என்ன சாதனையை மேற்கொண்டா சித்தசுத்தி வருமோ அதை மேற்கொள்ள வேண்டும். பிறகு அவர்கள் பிரமாண விசாரத்திற்கு வந்து, அதாவது அறிவை கொடுக்கும் கருவியை பயன்படுத்தி அறிவை அடைந்து அந்த அறிவில் நிஷ்டையை அடையணும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்றார், அவரவர்களுடைய சம்ஸ்காரம் மனநிலைக்கு ஏற்ற பலவிதமான சாதனைகள் முக்கியத்துவங்கள் இருக்கின்றது என்று சொல்றார். நம்ம அத்வைதத்திலேயே பார்த்தோம்னா இரண்டு விதமான உபதேச முறைகள் இருக்கு. ஒரு முறையில் வந்து ஸ்ரவண பிரதானம், கேட்கறதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். இனியொரு பிரக்ரியா இனியொரு மெத்தட் இருக்கு, அது பாமதி பிரக்ரியான்னு சொல்றோம். அங்க வந்து நிதி தியாசனத்துக்கு முக்கியத்துவம். இப்போ இதை எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நல்ல தியானம் எல்லாம் பண்ணி சமதமத்தை எல்லாம் அடைஞ்சு வந்தவனுக்கு ஸ்ரவண பிரதானம் போதும், அவன் கேட்டாலே ஞானம் வந்துடும். அதுக்கப்புறம் அவன் தியானம் மனநம் நல்லா ரொம்ப பண்ணணுங்கிறது இல்லை. அப்போ எப்படிப்பட்டவர்களுக்கு ஸ்ரவண பிரதானம், நல்லா தியானமெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நாள் உபாசனை பண்ணிட்டு வேதாந்தத்துக்குள்ள வந்தவன் மைண்ட் எப்படி இருக்கும்னா, காஞ்ச மரக்கட்டை மாதிரி இருக்கும், ஒரே ஒரு தீக்குச்சி போதும் அப்படியே பத்திக்கிறதுக்கு. ஆனால்
பஞ்சதசி ஆச்சாரியார் அந்த காலத்திலேயே சொல்றார், நம்மெல்லாம் அக்ருத்த உபாஸ்திகி, ஒழுங்கா கர்மயோகம் பண்ணாம, ஒழுங்கா உபாசனை எல்லாம் பண்ணாம திடீர்னு எடுத்த உடனே வேதாந்தத்துக்குள்ள வந்த ஆட்கள் யாரு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து. அவர் சொல்றார் காரணம் என்னன்னா, அப்பவே வந்து புலன்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற பொருள்கள் எல்லாம் வந்துடுச்சான். இப்போ அப்ப இருந்ததுக்கு அப்போ ஆகவே என்னன்னா, நமக்கு தமம் எல்லாம் போயிடுச்சு, திடீர்னு நம்ம வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டோம், ஆகவே அங்க விட்டதை இங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம வெறும் சிரவணம் எல்லாம் பண்ணுனா அது போதாது, அது ஏதோ புத்தியில உட்கார்ந்துருக்கும். ஆகவே உபாசனை பண்ணி மனசை அமைதிப்படுத்தி என்ன நிலை அடையணுமோ அதை நம்ம நிதித்தியாசனம்ங்கிற சாதனையில பண்ணணும். ஆகவே நிதித்தியாசன பிரதானமா இருக்க. இப்ப இந்த ரெண்டு டீச்சிங்ல யாருக்கு எது பொருந்துமோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இங்க பகவான் என்ன சொல்றார், அவரவர்களுடைய குணத்தின் அடிப்படையில். இப்ப தமோ குணம் அதிகமா இருக்கிறவனுக்கு ஒரு விதமான சாதனை பிரதானம், சத்துவகுணம் அதிகமா இருக்கிறவனுக்கு ஒரு விதமான சாதனை, ரஜோகுணம் அதிகமா இருக்கிறவனுக்கு ஒரு விதமான முறைகள் என்று அவரவர்களுடைய குணத்துக்கு ஏற்ப இங்க எம்ஃபசைஸ் தான், முக்கியத்துவம் மாறுபட்டு பலவிதமான உபதேச கிரமங்கள் வந்துள்ளது. ஆகவே அவங்க என்ன சொல்லுவார்கள், இதுதான் சரி. ஒருத்தருக்கு எந்த சாதனை அவங்களுக்கு பயன்பட்டதோ அவர் அதை பிடிச்சிட்டு சொல்லுவார், இதுதான் சரின்னு எல்லாத்துக்கும் அதை சொல்லணும்னு சொல்லுவார். ஒருத்தருக்கு ஜபத்தின் மூலமா மனசு அமைதி அடைஞ்சா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமோ, ஜபத்துக்கு மேல வேறு சாதனையே இல்லைங்க. ஒருத்தருக்கு சிரவணத்தின் மூலமா மனசு அமைதி அடைஞ்சிருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து யாத்திரைகள் மூலமா மனசு விரிவடைஞ்சு தூய்மை அடைஞ்சிருக்கலாம். இப்ப அவர் அவர்கள் என்ன வாதம் பண்ணுவார்கள், அவங்களுக்கு என்ன நடந்ததோ என்ன அதுதான் அவங்க சொல்லவும் முடியும், அதைத்தான் பிரதானமா சொல்வார்கள். நம்ம தைத்திரியத்திலையும் பார்த்திருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதனைய சொல்லுவார் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அதாவது சுவாத்தியாய பிரவச்சனம்னு ஒருத்தர் சொல்லுவார், தவம்னு ஒருத்தர் சொல்லுவார், சத்தியமிதி சத்தியவதாரா தீ தரக சத்தியந்தான்னு ஒருத்தர் சொல்லுவார், நல்லா பார்த்துருக்கோம். அப்படி ஒவ்வொரு ஆச்சாரியரும் ஒவ்வொரு சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பிறகு இந்த உல அனாத்மாவை பிரித்து விளக்கிறதும் ஆச்சாரியாருக்கு போக வேண்டாம், ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு விதத்தில் பண்ணது. ஒரு உபனிஷத்தில் வந்து ஓம்ங்கிற சப்தத்தை எடுத்துட்டு காரியத்தை முடிக்குது, கட்டோபனிஷத்துல யம தர்மராஜா ரொம்ப தூரம் எடுத்துக்கிறார், முண்டகோபனிஷத்துல வேற விதத்துல அங்க உபதேசம் நடக்கின்றது. அப்படி பல கோணங்களில் பல விதங்களில் நடக்கப்படுகின்றது. இதெல்லாம் அவரவர்களுடைய சம்ஸ்காரத்தின் அடிப்படையில். இது எல்லாமே ஒரு கோணத்துல சரி, அவர்கள் லட்சியத்தையும் பாதையும் சரியா காட்டி விட்டால் அதுல வந்து விதவிதமான உபதேச முறைகள் இருக்கின்றது, அதெல்லாம் சரி. ஆனா யாராவது லட்சியத்தையே தப்பா உபதேசம் பண்ணி சாதனையும் தப்பா உபதேசம் பண்ணா அதை நம்ம தவறுன்னு சொல்லித்தான் ஆகணும். இப்ப இந்த இடத்துல எல்லாம் சரிங்கிறத கவனமா புரிஞ்சுக்கணும். எல்லாம் சரினா சரிக்குள்ள எல்லாம் சரியே தவிர, தவறான ஒரு பாதைக்குள்ள போய் எல்லாம் சரின்னு நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப இங்க என்ன சொல்கின்றார், யாசாம் வெதிகராத் ஆசீத் விகல்பக. இப்ப யாசாம் என்றால் எந்த மூன்று குணங்களினுடைய, இங்க யாசாம்னா மூன்று குணங்கள், வெதிகராத் அப்படின்னா அதனுடைய மாற்றத்தினால், ப்ரொபோர்ஷன் அதனுடைய அளவினால், மூன்று குணத்தினுடைய அளவுகளினால். ஒருத்தருக்கு வந்து சத்துவ குணம் அதிகமா இருக்கும், அவருக்கே காலையில அதிகமா இருக்கும், மதியம் மாறி போயிடும். இனி ஒருத்தருக்கு மதியம் தான் சத்துவ குணமே வரும், 2 மணிக்கு தான் சத்துவ குணமே வரும், இனி ஒருத்தருக்கு 2 மணி ஆனா உடனே தமோ குணம் வந்துடும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் குண மாற்றங்கள் இருக்கின்றது, சம்ஸ்காரங்கள் மாறி உள்ளது. அதன் அடிப்படையில் விகல்பக விதவிதமான வேற்றுமைகள், வததாம் பதம் வாதம் செய்கின்றவர்களுடைய விஷயம், பதம்னா இங்க ஆப்ஜெக்ட், அந்த விகல்பமானது குண வெதிகராத் ஆசி, அவரவர்களுடைய குணத்துக்கு தேவையானபடி உபதேச முறைகள் மாறி உள்ளது.
சில பேர்த்துக்கு சில கான்செப்ட் ஒரு உபநிஷத்துல புரிஞ்சிருக்காது, இனியொரு உபநிஷத்துல புரியும். இப்ப தைத்திரிய உபநிஷத்துல பஞ்ச கோஷ விவேகம் நல்லா பண்ணியிருக்கும், அங்க சொல்லும் போது புரியாது. வேற உபநிஷத்துல அதே பஞ்ச கோஷம் சொல்லும் போது அது புரியும். இனி ஒருவருக்கு அந்த பஞ்ச கோஷம் வழியாவே போக முடியாது, மூன்று சரீரத்தின் வழியா விசாரம் பண்ணாதான் புரியும். சில பேர்த்துக்கு அவஸ்தையின் வழியா போனா அது புரியும். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல அவர்களுக்கே அந்த நேரத்துல அந்த மெத்தட் அத பிரக்ரியான்னு சொல்றோம், அந்த முறை அவர்களுக்கு விளங்கும். இதெல்லாம் என்னன்னா வெதிகராத்யாசாம், எந்த குணத்ரயானா மூன்று குணத்தினுடைய மாறுதலினால் விகல்பக ஆசித்தன விதவிதமான பேத சாதனைகள் இருந்ததோ அது வததாம் பதம். வததாம்னா இந்த சாதனைதான் சொல்பவர்களுடைய விஷயமாக இருந்ததோ. அப்ப இங்க பகவான் வந்து ஏற்றுக்கொள்கின்றார், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதை அதுவும் உண்மை, மோட்சத்துக்கு ஒரே பாதை அதுவும் உண்மை. மோட்சத்துக்கு ஒரே பாதையா பல பாதையான்னு கேட்டா இரண்டு உண்மை. எத்தனை ஜீவராசிகள் குறிப்பா மனுஷங்க இருக்காங்களோ அத்தனை பாதைகள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா அவரவர்களுடைய நிலைக்கேற்ப தன்னை தூய்மைப்படுத்த வேண்டும். அதனாலதான் ஒருத்தர் செய்ய வேண்டிய சாதனையை இனியொருத்தர் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு இயற்கையா தான குணம் இருக்குன்னு வச்சுக்கோமே, அவர் போய் தானம் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா அது இயற்கையா இருக்கு. ஒருத்தருக்கு அந்த குணம் இல்லைன்னா அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஒருத்தருக்கு புலனடக்கம் இயற்கையா இருந்தா அதை செய்ய வேண்டாம், ஒருத்தருக்கு மன அடக்கம் இயற்கையா இருந்தா அதை செய்ய வேண்டாம். அதற்கு தகுந்த மாதிரி உபதேசம், அதற்கு தகுந்த மாதிரி சாதனைகள். அவர் அவர்கள் என்ன சொல்வார்கள், இந்த சாதனை தான் சரி. உபநிஷத்திலேயே பார்க்கிறோம், ஒரு இடத்துல வந்து சுவாத்தியாயம்தான் சாதனைன்னு மற்ற சாதனைகளை எல்லாம் கீழே வச்சு சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இனி ஒரு இடத்துல சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அப்போ அந்த நேரத்துல அந்த சாதனையை ஹைலைட் பண்றதுக்கு மற்ற சாதனைகளை வந்து கொஞ்சம் கீழே சொல்றதும் உபதேசத்தினுடைய ஒரு படி. இதெல்லாம் நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்ல இருந்துட்டு இருக்கு. ஒருத்தனுக்கு இதெல்லாம் எப்ப முடியுமா, இதனுடைய முடிவு எப்பொழுது, அது அழகா சொல்றார் பகவான். பிராப்தே சமதமே அப்பேதி, இந்த சாதகனுக்கு சமமும் தமமும் வரும் பொழுது. சமதமே பிராப்தே, இவனுடைய மனசு அடங்கி புலன்களும் அடங்கும் பொழுது. அப்பேதி, இந்த விதவிதமான உபதேச முறைகள் வேற்றுமைகள் இதெல்லாம் அமைதியை அடைகின்றது. இந்த மனதினுடைய அமைதி புலன்களினுடைய அமைதி இருக்கு, அது அவ்வளவு சுலபமாக வந்துடாது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே குயிக்காக நம்ம வாழ்க்கையில் அடைஞ்சு அடைஞ்சு, இவர் சொல்லுவார் நான் 30 வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆகிட்டேன் அப்படின்னு. அப்போ 30 வருஷம் ஒரு கோடியை சம்பாதிக்கிறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, கோடான கோடி ஜென்மமாக வெளியே போயிட்டு இருந்த இந்த இந்திரியத்தை நமக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு எத்தனை ஜென்மம் தேவைப்படுமோ. நம்ம அவசரமாக பலன் வேணும்னு எதிர்பார்க்கிறதான் ப்ராப்ளம். ஆனால் சமதமே பிராப்தி, புலனடக்கமும் மன அடக்கமும் நமக்கு வந்து வாய்க்கும் பொழுது இந்த இதுதான் சரியான பாதை, இதை செய்யணும் அதைத்தான் செய்யணும், இந்த குழப்பங்கள் இந்த வேற்றுமைகள் எல்லாம் அப்பேதீனா நீங்கி விடுகின்றது, அதெல்லாம் போகிறது. பிறகு என்னாகுமா, வாதக தம் அனுஷாமியதி, அதை தொடர்ந்து இவன் வாதம் செய்வதையும் விட்டு விடுகின்றான். வாதக அனுஷாமியதினா வாதமும் இவனிடமிருந்து சென்று விடுகிறது. அதாவது சம்டைம் ரொம்ப ஆர்கியூ பண்ணினதுக்கு அப்புறம்தான் ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு புரியும். ஆரம்பத்தில் எல்லாம் புரியாது. நல்லா ஆர்கியூ பண்ணி நல்லா தோற்கணும். எப்படி தோற்கணும்னா, நாம் எதற்காக ஆர்கியூ பண்ணுறோம், ஒருத்தனுக்கு ஒன்றை புரிய வைக்கணுங்கிறதுக்காக. அது முடியவே முடியாதுன்னு என்னைக்கு நமக்கு புரியுதோ அப்பொழுதுதான் அந்த ஆர்கியூமெண்ட்டே நீங்கும். ஏன்னா நம்ம ஆர்கியூ பண்ணி ஒருத்தருக்கு அறிவை கொடுக்க முடியாது. இந்த அறிவை வந்து அவங்க ஏங்கி பிச்சை கேட்குற மாதிரி ஏங்கி கேட்டால் தான் கொடுக்க முடியும். ஏன்னா இது வாதத்தினால கொடுக்கப்படக்கூடிய அறிவு அல்ல.
இதை நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அப்பொழுது வாதக சாமியதி, நம்மிடம் இருந்து இந்த வாதம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது நீங்கி மனது அமைதியை அடைகிறது. இனி ஒரு ஞானி மிக அழகா சொன்னார். ஒரு ஞானி வந்து சங்கர வேறொரு இடத்துல சொல்றாரு, அவன் வந்து நித்திய மௌனி அப்படின்னு சொல்றாரு. அவன் என்னைக்குமே மௌனியா, பேசிட்டு இருந்தாலும் மௌனியா, பேசாம இருந்தாலும் மௌனியா. காரணம் என்னன்னா, 18வது அத்தியாயத்துல பகவான் வந்து மானசம் தபத்துல மௌனம் அப்படிங்கறது மானசம் தவமா சொல்ற, அது வாத்தவமா சொல்லல. இப்ப அங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மற்றவங்க கிட்ட பேசணும், இதை புரிய வைக்கணுங்கிற ஒரு அர்ஜி இருக்கே, அது வந்து ஞானிக்கு போயிருதான். ஏன் போச்சுன்னா, அவன் எதை புரிஞ்சிட்டானோ அதை வாக்குனால புரிய வைக்க முடியாதுன்னு புரிஞ்சிட்டானோ. இது பிரம்மத்துக்கு போக வேண்டாம், லோக்கல் விஷயத்திலேயே ஒரு சிறிய ஒரு வேல்யூ, ஒரு விஷயத்தை இந்தியாவை நம்ம தூய்மையாக வச்சிருக்கணும்னு இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். இதை புரிய வைக்க முடியுமா அவ்வளவு சுலபமா யாருக்காவது? ஒரு சிறிய விஷயத்தையே நம்ம வந்து தூய்மைக்காக நீ பண செலவு பண்ணு, உழைப்ப செலவு பண்ணு, காலத்தை செலவு பண்ணுன்னு சொன்னா இதுக்கெல்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுவார்கள். இந்த ஒரு வேல்யூவை அவ்வளவு சுலபமா நம்மால புரிய வைக்க முடியுமா? அப்போ இதை புரிய வைக்க முடியாதுன்னு என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அப்போ நம்ம மைண்டில் இருக்கிற அர்ஜி இருக்கே, அவங்ககிட்ட அதை பேசி புரிய வைக்கணும், இதை கம்யூனிகேட் பண்ணணுங்கிற அந்த அர்ஜி போயிடுதுன்னா மனது அமைதியை அடைந்து விடும். காரணம் என்ன, நான் சொல்கிறத கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு புரிஞ்சிட்டோம்னா சொல்லுவோமா? ஆள் இருக்குன்னு நினைக்கிறதுனால தான் நாங்கள் பேசணுங்கிற தூண்டுதல் இருந்துகிட்ருக்கு. அந்த பேசணுங்கிற தூண்டுதல் சங்கல்ப ரூபமாக இருந்துகிட்ருக்கு. சில பேர் ஆளே இல்லாமல் பேசிகிட்டு இருப்போம் இல்லை. காரணம் என்ன, அங்கே பேசணும், ஆள் இருக்குங்கிற ஒரு கற்பனையில். இப்போ இந்த இடத்துல பகவான் சொல்கிறார், உனக்கு மன அமைதியும் புலனடக்கமும் எப்பொழுது வந்து விடுகிறதோ அப்பொழுது வாதமும் அமைதியை அடைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் நீ வாதம் செய்ய மாட்டாய். இந்த இந்த போர்ஷனை ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னோம். ஏன்னா நம்ம வந்து சாஸ்திரம் படிக்கும் பொழுது முக்கியமாக ஒரு வார்த்தையை படிப்போம். அந்த வார்த்தை யார்? பூர்வபக்ஷி. பூர்வபக்ஷி அப்படின்னா என்ன? தவறாக ஒரு கருத்தை சொல்பவன், அவனுக்கு ஒரு சித்தாந்தம், அவனோட வாயை அடக்கிறதுக்கு ஒரு வாதம் பண்ணுவோம். ஆகவே நம்மளுடைய டீச்சிங்கே எப்படி இருக்கும்னா பூர்வபக்ஷி சித்தாந்தம். தவறாக ஒரு கருத்தை சொல்லுவான், அந்த கருத்து நம்மளுடைய மனசுலேருந்து வரலாம், அல்லது வேறொரு தவறான மதத்திலிருந்து வரலாம், அதை நம்ம உடனே அதை ஆர்கியூ பண்ணி அதை நீக்குவோம். இதுதான் டீச்சிங். இதை நம்ம ஒரு கோணத்தில் புரிஞ்சுக்கணும். இனி ஒரு கோணத்தில் மோட்சத்துக்கு சரியான லட்சணத்தையும் சரியான பாதையும் சொன்னதற்கு பிறகும் அந்த பாதை பல விதத்தில் பல கோணங்களில் பல விதத்தில் பிரித்து நாம் அதை உபதேசம் செய்யலாம். அப்படி செய்யும்போது நான் சொல்றது தான் சரின்னு சொல்லக்கூடாது, அவரவர்களுடைய சம்ஸ்காரத்திற்கேற்ப விதவிதமான டீச்சிங் இருக்கு. அதனால சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதாவது ஒருவர் இடத்துல கேட்கணும்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, பல பேரிடத்துல கேட்கணும்னு இருக்கு, அதாவது பகுதா ஸ்ரோத்தவ்யம்னு இருக்கு, ஏகதா ஸ்ரோத்தவ்யம்னு இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஸ்ரத்தை ஒரு இடத்துல இருக்கணும், அறிவை அடையிறதுக்கு பல விஷ இடத்திலிருந்து அறிவை நம்ம அடையணும். பட் ஆரம்ப காலத்துல ஏற்கனவே பல விஷயத்துல காதை கேட்டு குழம்பி வச்சிருக்கிறோம், பல பேர்த்துக்கிட்ட கேட்டு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், கன்சிஸ்டன்ஸா ஒரே ஒரு பாதையில போய் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன புஸ்தகத்தை படிச்சாலும் உங்களுக்கு குழப்பம் வராதுன்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா ஆரம்பத்துல ஏற்கனவே குழம்பி இருக்கிற நாம இன்னும் 10 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அது அந்த அடிப்படையில நம்ம சொல்லுவோம். ஆகவே இங்க பகவான் என்ன சொல்றார், இந்த அனாத்மாவை ரிஷிகள் பல கோணத்தில் பிரித்து உபதேசம் செய்துள்ளார்கள். அந்த கோணங்கள் வந்து என்னுடைய மாயையில் இருக்கிற தத்துவத்தை எடுத்துட்டு தான் ஒருத்தர் 28, 26, 7, 6, 19 எல்லாம் பிரித்துள்ளார்கள். அதுல தவறே இல்லை, அந்த ரிஷிகள் சொல்வதை நாம் எடுத்து கொள்ளலாம். ஆனால் யாராவது நான் சொல்றது தான் சரி, மற்றவங்க சொல்றது தப்புன்னு நினைச்சு வாதம் செய்து கொண்டிருந்தால் அவர்கள் மாயையினுடைய வசத்தில் உள்ளார்கள். இப்ப நம்ம வாதம் செய்யக்கூடாது. இது வந்து ஜென்ரல் ரூல், சாதாரணமாக வாதம் பண்ணக்கூடாது. ஆனால் சில சமயங்களில்
நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். வாதம் எப்ப பண்ணலாம் அப்படின்னா, மற்றவர்களுக்கு அறிவு ஏற்படும்ங்கிற வாய்ப்பு இருந்தா ஆர்கியூ பண்ணலாம். நான் சொல்ற கருத்து சரின்னு நிலைநாட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது. அதுதான் ஆர்கியூ பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு ஆர்கியூ பண்ணலாம். இதுதான் ஸ்கேல். மற்றவங்களுக்கு புரியணும், மற்றவங்களுக்கு பயன்படும்ங்கிறதுக்காக ஆர்கியூ பண்ணலாம். ஏன்னா சில சமயம் அது பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் நான் சொல்றது சரின்னு நிலைநாட்டுவதற்கு ஆர்கியூ பண்ணக்கூடாது. இப்போ யாராவது முடிவு பண்ணி நீங்கள் சொல்றது தப்புன்னு சொல்லிட்டா, அது சரியா இருந்தாலும் ஆர்கியூ பண்ணக்கூடாது. மற்றவங்களுக்கு அறிவை கொடுக்க ஆர்கியூ பண்ணலாம், நம்மையே நிரூபிக்க நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. இனி அடுத்த சில ஸ்லோகங்களில் பகவான் வந்து ஏன் ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு விதத்தில் சொல்கிறார்கள்னா, அது அவர்களுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங், உபதேசம் செய்கின்ற முறை, அதில் தவறில்லை. ஒருத்தர் வந்து 16 தத்துவம்னு சொல்கிறார், இனி ஒருத்தர் 24 சொல்கிறார். அதுக்கு பகவான் பதில் சொல்கிறார், இந்த 16 இவங்க சொல்கிறாங்களே அதில் அந்த 24 இதுக்குள்ளே அடங்குது. ஒருத்தர் வந்து 24 சொல்கிறத 16 கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஆகவே இவர்களுடைய உபதேசத்தில் ஒன்றுக்குள் ஒன்று அடங்கி விடுகின்றது. ஆகவே அது தவறில்லை. இது எப்பொழுது தவறில்லைனா, சரியான டீச்சிங்கில் இருக்கிற வேற்றுமைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறான டீச்சிங் இருந்ததுன்னா உபதேசம் இருந்தால் என்ன, அதுவும் இருக்குன்னு உபனிஷத்திலேயே நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம வந்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவற தவறுன்னு சொல்றது தான் ஞானம், சரிய சரின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை நம்ம ஏற்றுக்கலாம், ஆனால் தவறான கருத்தை தவறு என்று புரிந்து கொள்ள வேண்டும். தவறுன்னு புரிஞ்சுட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம், இப்போ கொஞ்ச நாள் தப்பான கருத்தில் இருக்கார் சரியாயிருவார் அப்படி புரிஞ்சுக்கலாமே தவிர, ஒருத்தரை நேசிக்கணுங்கிறதுக்காக அவருடைய கருத்தை தவறான கருத்தையும் நம்ம சரின்னு புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாலேஜ் டசன்ட் அக்காமடேட் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த அறிவு எதையும் அக்காமடேட் பண்ணிக்க, அன்பு எதை வேணாலும் அக்காமடேட் பண்ணிக்கும், ஆனால் அறிவு எதையும் அக்காமடேட் பண்ணாது. ஏன்னா அறிவுன்னு அது ஒன்று தான், இதை இப்படியும் வச்சுக்கலாம் அப்படியும் வச்சுக்கலாம் அப்படின்னா அது அறிவு கிடையாது. அறிவுன்னு சொன்னால் அங்கே ஒன்றாக தான் இருக்க முடியும். ஏன்னா யதா விஷயக ததா விருத்தி, அதுதான் ஞானம். இப்போ நான் வந்து இதை கிளிப்புன்னு சொல்கிறேன், ஒருத்தர் வந்து கிளிப்புன்னு வச்சுக்கலாம் மலர்னு வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கற்பனையில் வச்சுக்கலாம், இருக்கிறது என்னன்னா ஒன்று தான். இப்போ அறிவு வந்து எதையும் அக்காமடேட் பண்ணாது. காரணம் என்னென்னா, அது அதனால தான் அதுக்கு பேர் அறிவு. அறிவுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது மாறாதது, அது அப்படியே இருந்தால் தான் அது அறிவு. இப்போ அந்த அடிப்படையில் இங்கே பகவான் சொல்கிறார். இனி அடுத்த சில ஸ்லோகங்களில் இந்த ரிஷிகள், இனிமேல் வந்து ரைட் எக்ஸாம்பிள், தப்பானவங்களை பற்றி பகவான் பேசலை, சரியான விதத்தில் வேதாந்தத்தை உபதேசம் செய்கின்ற ரிஷிகள். நம்ம அத்வைத பரம்பரையிலேயே எத்தனையோ கருத்துக்கள் வேறுபாடுகள் இருக்கின்றன, அவைகளை எல்லாத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் பகவான் பேசுகின்றார். 7வது ஸ்லோகம். பரஸ்பரானு பிரவேசாத் தத்வானாம் புருஷர்ஷபம் பௌர்வாபர்ய ப்ரசஞ்ஞானம் யதா வக்துர் விவக்ஷிதம். ஒருவர் வந்து பிரம்ம தத்துவத்தை விளக்க ஆரம்பிக்கின்றார். அப்போ வந்து புருஷக பிரகிருத்தின்னு பிரிக்கிறார், புருஷன் பிரம்ம தத்துவம் சேதன தத்துவம், பிரகிருதி அப்படிங்கிறது அனாத்மா. இது சாங்கியப்படி நம்ம வேதாந்தத்தில் இப்படி ஆரம்பிப்போம், தத்துவ போதத்தில் எல்லாம் மாயா பிரம்ம அப்படின்னு தத்துவத்தை ஆரம்பிப்போம். பிரம்மன் ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்துவோம், மாயின்னு ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்துவோம். அதுக்கப்புறம் பிரம்மத்துக்கு ரொம்ப குறைவு தான், சச்சிதானந்தம், அதுக்கு மேலே அங்கே சொல்கிறதுக்கு ஒரு லட்சணமும் கிடையாது. மாயின்னு வரும்பொழுது தான் ரொம்ப இருக்கு. ஃபஸ்ட்டு 3 குணமாக பிரிப்போம். அந்த 3 குணத்திலிருந்து சூக்ஷ்ம சிருஷ்டி, ஸ்தூல சிருஷ்டி, ஸ்தூல சரீரம், இப்படியெல்லாம் நம்ம பிரிக்கிறோம். இந்த மாயையை பல கோணத்தில் பிரித்து, ஏன்னா இந்த மாயையினுடைய துணை கொண்டு தான் அந்த பிரம்ம தத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம்.
இந்த சரீரத்தின் துணை கொண்டுதான் ஆத்மாவை புரிஞ்சுக்கணும். நம்ம சரீரத்துக்கு ஆதாரமா இருக்கிற ஆத்மாவை புரிஞ்சுக்கணும்னா இந்த சரீரத்தை மூணா பிரிக்கலாம், நமக்கு வர்ற அனுபவத்தை மூணு அவஸ்தையா பிரிக்கலாம், பஞ்சபூதமா, பிறகு வந்து பஞ்ச கோஷமா பிரிக்கலாம், இந்த பிரபஞ்சத்தை வந்து பல விதத்துல பிரிக்கலாம். இப்படி பிரிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிரிக்கின்றார்கள். சிலர் 27, சிலர் 32, சிலர் 64, இப்படி எல்லாம் பிரிக்கின்றார்கள். இங்க பகவான் சொல்றார், அப்படி எப்படி பிரித்தாலும் ஒன்றுக்குள் ஒன்று அடங்கி விடுகின்றது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒருத்தர் வந்து 24 பிரிக்கிறார், நம்ம பார்க்க போறோம் ஒருத்தர் 7 போதும் அப்படின்னு பிரிக்கிறார். இதுல என்ன சொல்றார் பகவான், இந்த 7 சொல்றவங்களுக்குள்ள 24 அடங்குகிறது, இந்த 24 சொல்றவங்க இந்த 7 24 பிரிச்சிருக்காங்க. ஆகவே பரஸ்பர அனுப்ரவேஷா, பரஸ்பர அனுப்ரவேசம்னா ஒன்று ஒரு தத்துவத்திற்குள் இனியொரு தத்துவம் அடங்குவதனால். அதை நம்ம சென்ற வகுப்புல ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். பிராணங்கிற தத்துவத்தை நம்ம ரெண்டா பிரிக்கலாம், பிராணன் அபானன். அப்ப மீதி எல்லாம் என்னென்ன வியானன் சமானன் உதானன் எல்லாம் இதற்குள்ள அடங்கும். அல்லது அஞ்சா பிரிக்கலாம், அல்லது சில பேர் 10 பிரிப்பார்கள், தனஞ்சயக அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி இந்த இரண்டா பிரிக்கும் போது 10 இதுக்குள்ள அடங்குது, 5 பிரிக்கும் போது 10 அடங்குது, 10 பிரிக்கும் போது இந்த 2 அதை பிரிவுபடுகின்றது. இப்படி நம்ம இஷ்டத்துக்கு பிரிக்கலாம், நம்ம நாட்டை எப்படி வேணாலும் பிரிக்கலாம். இந்தியான்னு சொன்னா ஒன்னா பிரிக்கிறோம், ஸ்டேட் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஸ்டேட்டோ அவ்வளவு, பிறகு வந்து டிஸ்ட்ரிக்ட் எவ்வளவு இருக்குன்னா எத்தனையோ எண்ணிக்கைகள் வரும், இப்படியே எத்தனை கிராமங்கள் இருக்கு அப்படியும் பிரிக்கலாம். இத்தனை கிராமங்களுடையதுன்னு கிராமத்திலிருந்து ஆரம்பிக்கலாம், வீட்டிலிருந்து ஆரம்பிக்கலாம், அல்லது ரேஷன் கார்டுலேருந்து ஆரம்பிக்கலாம். எத்தனை ரேஷன் கார்டு இருக்கோ அத்தனை இந்தியான்னு ஆரம்பிக்கலாம். அப்படி நம்ம இஷ்டம்தான், நம்ம வந்து எது எந்த ஸ்டெப்புலேருந்து எடுக்கிறோம் அதைத்தான் சொல்கிறார். பரஸ்பர அனுப்ரவேஷா தத்துவானாம், இங்கே தத்துவம்னு சொன்னால் என்னுடைய பிரகிருதி அல்லது மாயையை எடுத்துக்கொண்டு அதை பிரிக்கும் பொழுது பரஸ்பர அனுப்ரவேஷம், ஒன்று இனியொன்றுக்குள் சென்று விடுகிறது. புருஷர்ஷப என்று இங்கு உத்தவரை பகவான் அழைத்து பௌர்வா பர்யம் பௌர்வா பர்ய பிரசங்கியானம், பௌர்வா பர்யம் அப்படின்னா பூர்வம் அப்படின்னு சொன்னா லெஸ் நம்பர், குறைவான எண்ணிக்கை, அபரம்னா அதிக எண்ணிக்கை, பௌர்வா பர்யம்னா குறைவான எண்ணிக்கை அதிகமான எண்ணிக்கை, பிரசங்கியானம்னா கவுண்டிங் எண்ணிக்கை. பௌர்வா பர்ய பிரசங்கியானம்னா குறைவாகவோ அதிகமாகவோ எண்ணிக்கையில் நாம் கொடுப்பது, பிரசன்ட் பண்றது. இதெல்லாம் பரஸ்பர அனுப்ரவேஷா, குறைவா இருக்கிறதும் அதிகமா இருக்கிறது ஒன்றுக்குள் ஒன்று சென்று விடுகிறது. யதா வக்துர் விவக்ஷிதம், வக்துகுணா இதை உபதேசிக்கின்ற ரிஷிகளினுடைய இன்டென்ஷன், இந்த ரிஷிகளினுடைய இன்டென்ஷன், விவக்ஷிதம்னா அவர்களுடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையில் இவர்கள் குறைவாகவோ அதிகமாகவோ பிரித்து உபதேசம் செய்கின்றார்கள். அதை வந்து நாம் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எங்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம், எங்க அக்காமடேட் பண்ணக்கூடாது அதுவும் முக்கியம். அதாவது வந்து சொர்க்கந்தான் மோட்சம்னு சொன்னால் அதை அக்காமடேட் பண்ணக்கூடாது. பிறகு வந்து நான் கர்மம் பண்ணியே மோட்சத்தை அடைவேன் அப்படின்னா கர்மம் கர்ம பலனைத்தான் கொடுக்கும், சித்த சுத்தியைத்தான் கொடுக்கும். அப்போ கர்மம் என்ன கொடுக்குமோ அது விசாரம் கொடுக்காது. சில பேர் இப்படி சொல்றதுக்கு பொதுவாக, நான் வேதாந்த விசாரம் படித்தே மோட்சத்தை அடைஞ்சிருவேன், கர்மயோகம் உபாசனை எல்லாம் பண்ண மாட்டேன்னு சில பேர். அவங்கனாலேயே விசாரம் பண்ணால் புத்தியில தான் ஞானம் வருமே தவிர மனது சுத்தி வராது. ஆகவே கர்மா என்ன கொடுக்குதோ அது விசாரம் கொடுக்காது, விசாரம் என்ன கொடுக்குதோ அது ஞானம் கொடுக்காது, அது கர்மம் கொடுக்காது. ஆகவே எதை எதை பண்ணணும், எதை எதை கொடுக்கும், இது ரொம்ப முக்கியம். அதே போல யோகம் எதற்கு பயன்படும், எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும். பதஞ்சலி யோக சூத்திரத்தை சொல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் சொல்ற, இதெல்லாம் மோட்சத்துக்கு தடைகள், யோகத்தை ஒரு லெவலுக்கு மேலே பண்ணுனா மோட்சத்துக்கு தடை.
இதை கேட்ட உடனே அதனாலதான் நான் யோகாவே பண்றது அப்படின்னு சில பேர் சொல்லிடு. நாம் இங்கே சொல்றது ஒரு லெவலுக்கு மேலே, அதே போல தியானத்தை ஒரு லெவலுக்கு மேலே பண்ணுனா தடை. இந்த லெவலுக்கு மேலேங்கிறத அண்டர்லைன் பண்ணி புரிச்சுக்கணும். லெவலுக்கு மேலேன்னா ஒரு நாளைக்கு 11 மணி நேரம், ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் எல்லாம் தியானம் பண்ணாதீங்கன்னு சொன்னால் நான் அதை கேட்டுக்கிறேன், ஆனால் 20 நிமிஷம் பண்ணுங்க அப்படின்னா அதை கேட்டுக்கிறேன். அப்போது எந்த சாதனையை எந்த அளவுக்கு செய்யணும், எதற்கு மேல் வேண்டாம். இல்லையே 11 மணி நேரம் தியானம் பண்ணால் மைண்டுக்கு பயங்கர பவர் வருமேனா, யாருக்கு அந்த பவர் வேணும் அதுதான் நம்ம இப்போ கேள்வி. அந்த பவர் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம். நீங்கள் 8 மணி நேரம் வாக்கிங் போனால் உடம்புக்கு நல்லா பவர் வரும்னா அந்த பவர் நமக்கு வேண்டாம், நான் 8 மணி நேரம் வேறு ஏதாவது பண்ணிட்டு ஒழுங்காக 1 மணி நேரம் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு நம்ம அந்தளவுக்கு தானே உடம்புல ஆரோக்கியத்தை விரும்புகிறோம், அந்தளவுக்கு தானே நமக்கு தேவை. அப்படி இந்த தவறான சாதனை தவறான லட்சியத்துக்கு போனால் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஆனால் உபநிஷத்துக்கள்லையும் வேதாந்த பரம்பரையிலையும் சரியான பாதையை சொல்லும் பொழுதும் உபதேசத்தில் பல விதமாக உபதேசம் செய்வார்கள். அதனால தான் நீங்கள் ஒரு வேதாந்த ஆசிரியர்கிட்ட போய் ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அவரே ஒரு நாள் ஒரு பதில் சொல்லுவார், இனி ஒரு நாள் வேறு பதில் சொல்லுவார். காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து நாட் சேம் ஆன்சர்னு சொல்லுவாங்க, ஒரே பதில் கிடையாது. ஒருத்தருக்கு ஒவ்வொரு பதில் இருக்கு. ஒருத்தர் போய் எவ்வளவு நேரம் தியானம் பண்ணணும்னு கேட்டால் அவருக்கு ஒரு பதில் இருக்குது, இனியொருவருக்கு வேற ஒரு பதில் இருக்கு. அப்படி இதில் வந்து அவரவர்களுடைய மனநிலைக்கு தகுந்தாற்போல், இதில் வந்து சயின்ஸ் மாதிரி இதே தான் ஆன்சர்னு கிடையாது, ஆன்சர் வேரி. காரணம் என்ன, சாதகர்கள் மாறுகிறார்கள். இப்போ அந்த கான்டெக்ஸ்டில் இதை பார்க்கணும். இப்போ வந்து சாதகர்கள் மாறுகிறார்கள், ஆனால் இங்கே உபதேசம் செய்கின்ற முறையில் நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்குது, மாற்றங்கள் இருக்குது. அது ஏன், அதை பகவான் ஏற்கனவே சொல்லிட்டார், குணத்தின் அடிப்படையில் சொல்லி. அந்த இடத்துல தான் இதை நம்ம பொருத்தி பார்க்கணும் இந்த ஸ்லோகங்களை. அப்போ பௌர்வாபரிய பிரசஞானம்னா அதிக எண்ணிக்கை குறைவான எண்ணிக்கை சொல்பவர்களினுடைய விவக்ஷா. மேலும் இதே கருத்தை அடுத்த 2 ஸ்லோகத்திலும் பகவான் விளக்குகின்றார். ஏகஸ்மின் அபி த்ருஷ்யந்தே ப்ரவிஷ்டா நிதராணி ச பூர்வஸ்மின் வா பரஸ்மின் வா தத்வே தத்வானி சர்வசக. சென்ற ஸ்லோகத்தில் கூறிய கருத்தையே பகவான் தெளிவுபடுத்துகின்றார். இப்ப நம்ம மனம் அப்படிங்கறத ஒன்னா கவுண்ட் பண்றோம், உடனே அந்த மனதை என்ன பண்றோம், இரண்டா பிரிக்கிறோம், மனம் புத்தி. அப்ப மனசை இரண்டுன்னு ஒரு இடத்துல பிரிப்போம். சூக்ஷ்ம சரீரத்தை கவுண்ட் பண்ணும்போது மனசு ஒன்றுன்னு சொல்லுவோம், பிறகு இரண்டுன்னு சொல்லுவோம். இனியும் ஒரு கோணத்தில் என்ன பண்ணுவோம், இல்லை 4, மனம் புத்தி சித்தம் அகங்காரம். அதனால தான் சூக்ஷ்ம சரீரம் 17 19 அப்படின்னு சொன்னால் 2 1 தான். இங்கே 17 சொல்லும்போது மனம் புத்தியை மட்டும் வச்சுட்டு சித்தத்தை அகங்காரத்தையும் அதுக்குள்ளே கலந்துடுறோம். 19 சொல்லும்போது அதை நம்ம பிரிச்சிடுறோம். அதைத்தான் இங்கே பகவான் சொல்கிறார், ஏகஸ்மின் திருஷ்யந்தே பிரவிஷ்டானி இதராணி. ஒரே ஒரு தத்துவத்தில் மற்ற தத்துவங்களும் கலந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்போ ஏகஸ்மின் அபி, ஏகஸ்மின் அப்பின்னா இப்போ மனம் என்கின்ற ஒரு தத்துவத்தில் இதராணி பிரவிஷ்டானி திருஷ்யந்தே, மற்ற தத்துவங்கள் அதாவது புத்தி சித்தம் அகங்காரம் இவைகளெல்லாம் உள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பூர்வஸ்மின்வா பரஸ்மின்வா தத்துவே தத்துவாணி. பிறகு 22 27 26 இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது சில தத்துவங்கள் முன்னையோ சில தத்துவங்கள் பின்னையோ உள்ளே சென்று கலந்திருப்பதை நாம் கவனிக்கின்றோம். அதனால் இதில் எல்லாம் தோஷம் கிடையாது. டீச்சிங் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் வேதாந்த ஆச்சாரியர்களே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி டீச் பண்ணுவார்கள், ஒவ்வொரு விதத்தில் உபதேசம் செய்வார்கள். அவங்க எல்லாமே ரைட்டு தான்,
ஆனா என்ன நிபந்தனைனா, அவர் ஒழுங்கா வேதாந்தம் சரியான பரம்பரையில படிச்சுட்டு வந்து அவர் சரியா குறிப்பா அந்த லட்சியத்தையும் பாதையும் சொல்லிடணும். இதுதான் லட்சியம், அந்த மோட்சத்திற்கான லட்சணம், பந்தத்திற்கான லட்சணம், பிறகு ஃபைனல் அத்வைதங்கிறது தான் தத்துவம், இந்த ஜெகத் மித்தியாங்கிற தத்துவம். இப்படி சில பேசிக்க சரியா பேச ஒழுங்குபடுத்திட்டு ஒவ்வொருவரும் அந்த பேச எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒவ்வொரு விதத்தில் உபதேசிப்பதை பார்க்கின்றோம். பூர்வஸ்மின் வா பரஸ்மின் வா, முன் இருக்கிறதுலயோ பின் இருக்கிறதுலயோ, தத்துவே தத்துவங்கள் தத்துவாணி சர்வசக, தத்துவாணி தத்துவங்கள் தத்துவத்தில் உள்ளே சென்றிருப்பதை நாம் கவனிக்கின்றோம். சர்வசக எல்லா விதத்திலும். இனி அடுத்த ஸ்லோகத்திலே ரிஷிகள் வாயிலிருந்து எது வருதோ அது எல்லாமே சரிதான். இந்த இடத்துல சொல்லலாம், அவர்கள் ரிஷிகளாக இருப்பதனால் அப்படின்னு நம்ம கதையில எல்லாம் படிக்கிறோம்ல. இன்னைக்கு பௌர்ணமின்னு அவர் வாயிலிருந்து வந்துட்டு அன்னைக்கு அது பௌர்ணமி ஆயிரும். காரணம் என்ன? அது அவருடைய தவத்தின் பலன். அப்படி ரிஷிகள் வாயிலிருந்து எது வருதோ அப்படியே பகவான் இங்க சொல்ற, ரிஷிகள் என்ன சொல்றார்களோ அது வேத வாக்கு, அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் அவர்கள் உண்மையை உணர்ந்தவர்கள், அவர்கள் நம்மை தவறாக வழிகாட்ட மாட்டார்கள் என்று அடுத்த ஸ்லோகத்தில் இந்த தலைப்பை நிறைவு செய்கின்றார். 9வது ஸ்லோகம். பௌர்வா பர்யமதோ மீஷாம் ப்ரஸங்க்யானமபீப்ஸதாம் யத விவிக்தம் யத் வத்ரம் கிரண்ணி மோ யுக்தி சம்பவாத். இந்த ஸ்லோகத்தில் எப்படி நிறைவு செய்கின்றார்? எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் நமக்கு இல்லை, இந்த எண்ணிக்கையில முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்றார். அதை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். அரை கிலோ தோசை மாவுல ஒருத்த ஒரே தோசை ஊற்றியும் சாப்பிடலாம், அல்லது 15 தோசை ஊற்றியும் சாப்பிடலாம். இங்க எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் கிடையாது. அல்லது அரை கிலோ சப்பாத்தி மாவுல எவ்வளவு சப்பாத்தி வேணாலும் சுடலாம். நான் இவ்வளவு சப்பாத்தி சாப்பிட்டேன், ஒருத்தர் சொன்னார் நான் வந்து 2 தோசை தான் சாப்பிட்டேன் அப்படின்னு, மேபி அதில் 1 கிலோ மாவு உள்ள போயிருக்கலாம். அல்லது நான் 15 இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு, அந்த மினி இட்லி இருக்கு அதில் 15 இட்லி சாப்பிட்லாம். அப்போ அந்த எண்ணிக்கை வந்து இவரை பசியை நீக்காது. இந்த 8 சப்பாத்தி சாப்பிட்டா பசி நீங்குங்கிறது கிடையாது, அல்லது 2 சப்பாத்தி சாப்பிட்டா நீங்குங்கிறது கிடையாது. அந்த ஸ்டஃப்பு தான் முக்கியம். ஓம் பசி நீங்கிறதுக்கு எவ்வளவு கிலோ உள்ளே போகணும் அதுதான் முக்கியமே தவிர அந்த எண்ணிக்கையில் முக்கியத்துவம் இல்லை. அப்படி நீ இந்த அனாத்மாவை கடைசியில் அனாத்மான்னு நீக்க போகிற, அது நீ 24 என்னென்னா என்ன, 34 என்னென்னா என்ன, கடைசியில் 5 என்னென்னா என்ன, நீ எவ்வளவு என்னென்னாலும் கடைசியில் இது என்னன்னா இது மித்தியான்னு சொல்ல போகிறேன். இப்போ மித்தியான்னு சொல்ல போகிற அனாத்மாவை நீ எப்படி கவுண்ட் பண்ணால் என்ன? ஆனால் இங்கே பகவான் ஒரு அழகான வார்த்தை போட்டார், இந்த ரிஷிகள் இருந்து வாயில வருவது அது யுக்தியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதனால், அதாவது சம்பிரதாயத்துக்கும் சத்தியத்துக்கும் புறம்பாக இல்லாததனால் அவங்க என்ன சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அது யாராக இருந்தாலும், அது தவறாக இருந்தாலும் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நம்ம வேதாந்தத்துக்குள்ள அக்காமடேஷனும் இருக்கு, அப்ஜெக்ஷனும் இருக்கு. அதாவது தப்புன்னு ரிஜெக்ட் பண்ணுறது இருக்கு, நிஷேதமும் இருக்கின்றது. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு வந்து ரொம்ப கவனமாக சிஷ்யனை கையாளுவார், கையாள வேண்டும். ஏன்னா ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியாவில் இவருக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுதுன்னா முதல்ல அந்த அட்டாச்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி அவருக்கு அறிவை கொடுக்கணும். எடுத்த உடனே உண்மைதான்னு அறிவை கொடுத்தோம் அப்படின்னா அது அவர்களால் ஜீர்ணித்து கொள்ள முடியாது. அதைத்தான் சொல்கிறார். பௌர்வா பர்யம், பௌர்வா பர்யம்னா குறைவாக அதிகமாக இருத்தல், அதாவது எண்ணிக்கையில் குறைவாக இருத்தல் அதிகமாக இருத்தல் என்பது அதக. ஆகவே அமீஷாம், இந்த ரிஷிகளினுடைய பிரசங்கியானம் கவுண்டிங் நம்பர், அதாவது எண்ணிக்கையில் குறைவாக இருப்பது அதிகமாக இருப்பது அபீப்சிதாம் அப்படின்னா
தத்துவத்தை உபதேசம் செய்ய விரும்புகின்ற இந்த ரிஷிகளினுடைய இந்த கவுண்டிங், இந்த ரிஷிகளினுடைய இந்த உபதேசமானது யதா விவிக்தம் யத்வத்ரம், அவர்கள் எப்படி பிரித்துள்ளார்களோ, யத்வத்ரம்னா அவங்க வாயிலிருந்து என்ன வருதோ, யத்வத்ரம்னா அப்படியே ஓபனா சொல்றார், அவங்க வாயிலிருந்து என்ன வருதோ அது உண்மை, அது சத்தியம், அதுவும் உண்மைதான். எப்படின்னா ஒருவர் வந்து சத்தியமாகவே இருந்து இருந்து வந்தார்னா அவர்னால சத்தியத்தை தான் நேச்சுரலாக பேச முடியும். இதுக்கு ஆப்போசிட், ஒருத்தர் பொய்யே பேசிகிட்டே இருந்தார்னா நேச்சுரலாக பொய் வந்துடும், கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். உண்மையை சொல்கிறதுக்கு நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன், ஒருத்தர் என்கிட்ட ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டார், உடனே சாமி மன்னிச்சிருங்க, அது நேச்சுரலாக சொல்லிட்டேன், இது எல்லாத்திட்டையும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன், உங்ககிட்ட சொல்லியிருக்கக்கூடாது. அப்போது நேச்சுரலாக ஃப்ளோட்டாக போய் தான், கஷ்டப்பட்டால் அது உண்மை வரணும். அதே போல் சில பேர்த்துக்கு நேச்சுரலாக உண்மை வந்துடும், இந்த சில பேர் அது வெகிழித்தனம்னு சொல்லிடுவாங்க, வெகிழியாக இருப்பாங்க, கொஞ்சம் ஏமாந்தால் உண்மை வந்துடும், பிறகு கஷ்டப்பட்டு தான் அவங்க போய் சொல்லணும். அப்படி இந்த இடத்துல எத்து வத்திரம்னா அவங்க வாயிலிருந்து நேச்சுரலாக என்ன ஃப்ளோ வருதோ, என்ன எண்ணிக்கை வருதோ, கிருண்ணீமாக பகவான் சொல்கிற வார்த்தை இது, அதை நாம் எடுத்து கொள்கின்றோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ரிஷி வாயிலிருந்து என்ன வருதோ அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஏன்? யுக்தி சம்பவாத், அதுதான் இங்கே பகவான் பொடி வச்சிருக்கார், யுக்தி சம்பவாத், அது யுக்திக்கும் உண்மைக்கும் பொருந்தி வருவதனால், அது உண்மையாக இருக்கிறதுனால, சத்தியமாக இருக்கிறதுனால அவர்கள் வாயிலிருந்து வர்ற எல்லா உபதேசத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். யதா விவிக்தம்னா அவங்கெல்லாம் எப்படி பிரித்துள்ளார்களோ அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இத்துடன் இந்த விசாரம் முடிவடைகிறது. இனி பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் தொடர்கின்றார். அநாத்ய வித்யா யுக்தஸ்ய புருஷஸ்யாத்ம வேதனம் ஸ்வதோ ந சம்பவாதன்யக. தத்வஜ்ஞோ ஞானதோ பவேத். இந்த ஸ்லோகத்திலிருந்து பகவான் தத்துவ உபதேசத்தை செய்ய ஆரம்பிக்கின்றார். அதாவது முதலில் நம்ம வந்து மோக்ஷத்தை கொடுக்கும் ஞானத்தை அடைய சாஸ்திர செய்கிற டிவிஷன் என்ன, ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன. நமக்கு லட்சியம் வந்து டிவிஷன் கிடையாது, அத்வைத ஞானம் பிரம்ம ஞானம். அதுக்கு வந்து எப்படி சாஸ்திரம் வந்து அதை எடுத்துட்டு போகுதுன்னு இனி நமக்கு சொல்லி அந்த உபதேசத்தை செய்கிறார். பிறகு பகவான் சொல்லுவார், 24 சொல்கிறவங்க எதை சொல்கிறாங்க, 27 சொல்கிறவங்க எதை சொல்கிறாங்க, 8 சொல்கிறவங்க எதை சொல்கிறாங்கன்னு பகவான் அதை கூட்டி கழித்து அதெல்லாம் கடைசியாக சொல்ல போகிறார். இதில் வந்து இரண்டு கருத்தை வந்து பகவான் ஃபஸ்ட்டு சொல்கிறார். ஒரு சிலர் 3 டிவிஷன் கண்டிப்பாக தேவைன்னு சொல்கிறார்கள். சில பேர் வந்து ஸ்டார்ட் வித் ஆரம்பத்தில் 2 டிவிஷன் போதும்னு சொல்கிறார்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து 3 தத்துவங்களுடன் தான் துவங்கணும், கடைசியில் பிரம்மத்துக்கு அத்வைதத்தில் தான் போகிறோம், இருந்தாலும் ஸ்டார்ட் வித் 3 இங்கே சொல்கிறார். அடுத்த சில ஸ்லோகங்களில் வேண்டாம், 2 போதும், 2 பிரித்து பிறகு நம்ம வந்து விளக்கத்துக்கு போகலாம். இந்த 3 சொல்பவர்களுடைய லாஜிக், அது கருத்து என்னன்னா, 1 வந்து அனாத்மா, அது 2 பேரை ஒத்துக்கிறது தான். அதாவது 2 சொல்கிறவங்க வந்து புருஷன் பிரகிருதி அல்லது பிரம்மன் மாயா, இப்படித்தான் 2 சொல்பவர்கள். பிரம்மன் ஒரு தத்துவம், மாயான்னு ஒரு தத்துவம், அதாவது சேத்தன அச்சேத்தனம் அப்படி எடுத்துக்கிறோம். இப்படி இதே போதும், இதை வச்சுட்டு இந்த அச்சேத்தனத்தை எத்தனை விதமாக வேணாலும் நம்ம பிரித்து மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு அழகான கருத்தும் சொல்லப்படுது, இந்த ஜீவன் வந்து அனாதி அவித்யாவில் இருக்கான். அதாவது வந்து நம்ம பிறக்கும் பொழுதே சுபாவமாக அஞ்ஞானத்தோடு தான் பிறந்திருக்கிறோம்.
அப்போ இது வந்து ஆத்ம ஞான விஷயத்துல, ஈவன் ஜெகத்து விஷயத்திலயே நம்ம பிறக்கும் போது நமக்கு எப்படி என்ன தெரியும்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா அறிவை கொடுக்கும் கருவியின் துணை கொண்டுதான் தெரிஞ்சிட்டோம். அப்படி இருக்கும்போது ஆத்ம ஞானத்துல சொதமா அஞ்ஞானத்தோட இருக்கிறோம். ஞானத்தை கொடுக்கற ஒரு குரு ஈஸ்வரன் வேண்டும் அப்படின்னு ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத்துன்னு ஒரு டிவிஷன், அல்லது ஜெகத்து பிரம்மன் ஒரு டிவிஷன்னு சொல்ல போற அடுத்த வகுப்பில் நாம் தொடர்வோம்.